கேள்வி பதில் நேரம் ஆரம்பமாகிறது. எழுத்து சொல்லாகிறது, சொல்லிலிருந்து பொருள், பொருளிலிருந்து உணர்வு, உணர்வு தான் இறுதி. அந்த உணர்வு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்களா? ஆனால் ஒரு திருக்குறள் இருக்கு, ஓதி உணர்ந்தும் பிறருக்கு உரைத்தும் தான் அடங்கா பேதையின் பேதையை இல்லை. அப்போ அந்த உணர்வு வந்துமே ஏன் அவன் பேதையாக இருக்கிறான்? அதாவது அந்த குறளிலே வருகிற ஒரு சொல்லை கவனியுங்கள், தான் அடங்கா. கல்வி, கல்வியினாலே வருகிற அறிவு, அறிவினாலே வருகிற உணர்வு கூட ஆன்ம பக்குவம் இல்லாதவர்களுக்கு ஆணவத்தினாலே அது பயன் செய்யாது என்பதை சொல்வதற்காகத்தான் அந்த குறளை திருவள்ளுவர் வைக்கிறார். ஓதி உணர்ந்தும் பிறக்குறைத்தும் தான் அடங்கா பேதையொருள் பேதையார் இல் என்கின்ற அந்த குறளினுடைய அடிப்படை அதுதான். சரிங்கய்யா, சரிங்கய்யா, சரிங்கய்யா. ஆகவே அந்த அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். படித்து உணர்ந்த பிறகும் கூட ஆன்ம பக்குவம் அடையாதவர்களுக்கு அந்த உணர்வு கூட பயன் செய்யாது என்பதை சொல்லத்தான் குறள் அந்த குறளை வைத்தார் என்று நான் நினைக்கிறேன். அதற்கு அந்த விடயம் பற்றி நாளைய என்னுடைய உரை தொடக்கத்திலே நான் சொல்லுகிறேன். சைவ சித்தாந்தத்தை படித்து நீங்கள் முடிவிலே அடையக்கூடிய அந்த மொத்த விஷயத்தையும், துறவறவியல் என்றதிலே வருகிற ஞானம் என்ற பகுதியிலே வரக்கூடிய நாலு அதிகாரத்துக்குள்ளே திருவள்ளுவர் முழுமையாக சொல்லிவிடுகிறார். அதை முறைப்படி படித்தீர்களானால் சைவ சித்தாந்தம் சாறு முழுவதையும் அந்த நாலு அதிகாரத்துக்குள்ளே பதித்து வைத்திருக்கிறார். அதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக என்பது அவரவர் எச்சரித்தால் காணப்படும், தான் விட்டு சென்ற பொருளால் மக்களால். பரிமேலழகர் உரை செய்கிற பொழுது மக்கள் என்றுதான் சொல்கிறார். உங்களிலே ஒரு சில பேர் இதை வைத்துக்கொண்டு சில கேள்விகளை தொடுப்பீர்கள் என்று தெரியும். ஆனால் உண்மையான ஒரு தந்தை தாயினுடைய செயல் சரியாக அவருடைய உணர்வு ரீதியாக பிறக்கிற பிள்ளைகளிடம் கட்டாயம் பதிவாகும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு முரண்பாடும் இல்லை, அது எளிமையாக விளங்கப்படுத்தலாம். நான் நாளை மறுநாள் பேச்சுகளிலே அதை உங்களுக்கு விளக்கம் செய்கிறேன். உலக சில ஜீவன்களுக்கு நல் அறிவை, நல் உணர்வை இயற்கையே கொடுக்கிறது. அப்படி இயற்கை கொடுத்து ஒரு நூலை செய்தவர் தான் திருவள்ளுவர் என்பது என் அபிப்பிராயம். உண்மைதான், உண்மைதான். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்னுடைய ஆரம்ப தமிழ் கல்வி முழுவதையும் நான் யாழ்ப்பாணத்தில் படிக்க முடியவில்லை. மிக பின்தங்கிய பகுதிகளிலே படித்தபடியால் ஆரம்பத்திலே வரக்கூடிய அச்சர சுத்தத்திலே நான் சில இடங்களிலே தவறு செய்கிறேன். இந்த உண்மையை ஒத்துக்கொள்கிறேன். இறைவன் என்கின்ற ஒரு சக்தி தான் ஆதி பகவன். உணவிலே
எனக்கு இந்த வினா புரியவில்லை. இந்த வினா எழுதியவர் கீழே வந்து எனக்கு நான் இறங்குகிற பொழுது சொன்னால் நான் அதை நாளைக்கு முடிந்தால் தீர்த்து வைக்கிறேன். உங்களுக்கு இந்த அளவிலே இந்த கேள்விகளை இப்போது நிறுத்துவோம். லேட் ஆகிவிட்டது சார். உங்களுக்கு நான் ஒன்றை ஒரு பதிவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் எழுதிய கேள்விகள் அத்தனையையும் நான் வாங்கி பார்க்கிறேன். நேரத்தினுடைய ஒரு சலிப்பு இந்த கேள்விகளை ஊக்கப்படுத்த விடாது என்ற காரணத்தினால் இந்த கேள்விகளை நான் வாங்கி கொண்டு முடிந்த அளவு நாளைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு நிகழ்ச்சியை தொடங்கி இந்த கேள்விகளுக்கான விடைகளை நாங்கள் சந்திக்க முடியும் என்று நினைக்கிறேன். உங்களை பொறுத்தளவிலே ஒன்றை நான் தெளிவாக சொல்லுகிறேன். நீங்கள் கேள்வி கேட்பதிலே என்னுடைய ஆணவம் ஒரு காலமும் தூண்டப்படாது. எனக்கு தெரிந்தால் தெரியும் என்று பதில் சொல்லுவேன். தெரியாத பட்சத்திலே தெரியாது என்று சொல்வேன். அறிவுலகத்தை பொறுத்தளவிலே தெரியும் என்று சொல்வதை விட தெரியாது என்று சொல்வதுதான் தகுதி என்று திருவள்ளுவரே பதிவு செய்கிறார். ஆகவே தெரியாது என்று சொல்வதிலே எனக்கு எந்த நாணமும் இல்லை. இப்பொழுது அடுத்தடுத்து கேள்விகள் வாசிக்கப்படுகிறபடியால் என் புத்திக்கு அதை ஏற்ற முடியாமல் இருக்கிறது. அதை விளங்கி கொண்டு நாளை ஒரு நேரத்தை ஒதுக்கி கொண்டு கேள்விக்கு பதில் சொல்லலாம் என்று நினைக்கிறேன்.